வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களாம். அந்த பாட்டி யாருன்னா வட சுடுற பாட்டி. அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, அன்னைக்கு ஒரு நாள் எப்போதும் போல வட சுட்டுட்டு இருந்தாங்களாம். கோபமா ஒரு காக்கா வந்துச்சான். காக்கா வந்து என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா, அந்த காக்காவுக்கு அந்த வடைய பார்த்தோன்னு ரொம்ப ஆசை. எப்படியாவது அந்த வடையை எடுத்துட்டு எப்படியாவது பறந்து போயிடும் நினைச்சிட்டு இருந்ததுதான். போச்சான். என்ன ஆச்சு தெரியுமா, பாட்டி அந்த பக்கம் திரும்பினாங்க. திரும்பின கொஞ்ச நேரத்திலே அந்த வடைய காக்கா எடுத்துட்டு சிரிப்பு பறந்து போயிடுச்சு. போயிட்டு ஒரு கிளையில போய் உக்காந்துச்சு. உக்காந்துட்டு அங்க இருந்துட்டு இப்ப அந்த வடையை எப்படியாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த வடைய சாப்பிட போச்சான். அப்பதான் தூரத்துல ஒரு நரி வந்தோன்னு காக்கா பார்த்துட்டு அதுட்டு வடை இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு எப்படியாவது அந்த நரிட்டு அந்த காக்காட்ட ஐயோ விட்டேன் வடை இருக்குன்னு பாத்துட்டு எப்படியாவது இந்த வடையை எடுத்துடணும் எப்படியாவது இந்த வடையை எடுத்துடணும் அப்படின்ட்டு அந்த காக்காட்ட போய் காக்கா அருவறுப்பு காக்கா எனக்கு ஒரு வடை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். காக்கா அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ கேட்டன கொடுத்துடணுமான்னு சொல்லல, அதான் வாயில வடை இருக்குல்ல எப்படி சொல்லும் அழுகை ஒரு நல்ல படம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐரா அந்த மாதிரி ஒரு ஆன ஒரு பிலிம் பயங்கர சந்தோஷத்துல இருக்கீங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன்ல அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ பொள்ளாச்சி இஷ்யூன்றது எல்லாருமே அதை பார்த்து நம்மளுடைய கோபத்தை வருத்தத்தை சமூக வலைதளங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. அப்போ எல்லாரும் பதிவு பண்ணிருந்தாங்க, நீங்களும் பதிவு பண்றீங்க, ஆனா அதுக்கு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் கிளம்புது. சோ நீங்க என்ன பண்ணீங்கன்னா டிக்டாக் பண்ணீங்க, அதை வச்சு அது ஒரு விளக்கம் மட்டும் கொடுங்களேன். நான் ஃபுல் வீடியோ போட்டேன், பட் அது பர்டிகுலர் ஒரு விஷயம் மட்டும்தான் வெளியே வந்தது. சரி ரைட் ஓகே, அந்த ஒரு கண்டென்ட்டாக தான் பண்ணேன் நான், ஒரு அவேர்னஸ்க்குன்னு தான் நான் பண்ணேன் அந்த ஒரு விஷயத்த. ஸோ நான் என்னோட கலையை வந்து நான் நல்ல வழிக்கு பயன்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான் பொள்ளாச்சி இஷ்யூக்கு அதை நான் பண்ணேன். அதை டிக்டாக்காக நீங்கள் பண்ணீங்க. அதை வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணோட வாய்ஸை நான் எடுத்து பண்ணேங்கிற மாதிரி இருந்தது. பட் அந்த பொண்ணோட வாய்ஸ் கிடையாது, என்னோட இதுதான். நான் நடிப்பில் நிஜம் பேச ஆசை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த எல்லாமே ஒரு அவேர்னஸ்க்காக தான் ஃபுல்லாக ஒன் பண்ணேன். சிம்பிள், என்னோட கலையை வந்து ஒரு கரெக்டான என் கோபத்தையும் என்னோட சந்தோஷத்தையும் என் கலை மூலமாக காட்டணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அதை டிக்டாக் டிக்டாக்காகவே நான் பார்க்கல. அது நிறைய பேருக்கு போய் சேர்ற ஒரு ஒரு ஊடகமாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பு டிக்டாக்குங்கிற ஒரு விஷயம். ஏன்னா நான் விஜய் டிவியில் பண்ணியிருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி தேட்டர் நிறையா பண்ணியிருக்கேன். பட் நான் சொன்ன அவேர்னஸ் வீடியோஸ் எல்லாமே கருப்புக்கு நிறத்துக்காக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், விவசாயத்துக்காக பண்ணியிருந்தேன். ஸோ பொள்ளாச்சி இஷ்யூக்கும் விவசாயத்துக்கு பண்ணும்போது என் மனநிலை எப்படி இருந்ததோ அதே மனநிலை தான் இது பண்ணியிருந்தேன். எல்லோரும் வருத்தமாக இருக்கும்போது டிக்டாக் பண்ணிட்டாலே அப்படிங்கிற ஒரு 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 விஷயந்தான் அதங்கமாக எலும்புச்சு. ஸோ அதை தாண்டி நான் பண்ண ஒரு விஷயம் வந்து திட்டிட்டு கடந்து போகிறதுக்கு மத்தியில் இதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பார்க்கும்போது அந்த பதபதுக்கு விருப்பக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அந்த பொண்ணாக மாதிரி நான் பண்ணேன். அந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட்டை நீங்கள் டிக்டாக்காக பண்ணது உங்களை பொறுத்தவரை சரியான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் மனசுக்கு நான் வந்து நான் எப்போதும் போல் பண்ணணும்னு நான் நினச்சி பண்ணேன். அது அந்த நேரத்தில் வந்து தவறுதலாக போய் முடிஞ்சுது அப்படின்னா, ஏன்னா நான் அந்த நேரத்தில் தவறுதலாக போய் முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு நான் மன்னிப்பும் கேட்டுக்குவேன். பட் அவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்குவேன், ஆனால் என் மனசாட்சிக்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏன்னா என் மனசாட்சிக்கு வந்து நான் தப்பாக அந்த மைண்ட்ஸோட நான் தப்பான மைண்ட்ஸோட நெகட்டிவ் ஆகணும்னு நான் பண்ணலை. அது உண்மையிலே என்ன நெகட்டிவ் ஆகணும்னு உண்மையிலே பண்ணலை. ஆனால் நீங்கள் மன்னிப்பு மட்டும் கேட்பீங்க, அது அது எப்படி? நான் அதை வந்து உண்மையிலே மனசார என் கலையை கரெக்டான விதத்தில் பயன்படுத்தணுங்கிறதுக்காக பண்ணேன் அது. பட் அது நிறையா தெரிஞ்சும் தெரியாமல் வந்து மற்றவங்களை சங்கடப்படுத்திடுச்சு அப்படிங்கும்போது மன்னிப்பு கேட்கணுன்னா நான் தாராளமாக மன்னிப்பு கேட்கறேன். தெரியாமல் உங்கள் காலை அடிச்சிட்டேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க, அவ்வளோதான். தெரிஞ்சு பண்ணலை, அவ்வளோதான். போதுண்டா சாமி, நம்ம ஒன்று நினச்சி பண்ணணும் அது ஒன்று ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா? இப்போ டிக்டாக் பக்கமே போகக்கூடாது இல்லை, அப்படி ஒரு எண்ணம் தோணலை. ஏன்னா இனிமேல் யோசித்து செயல் பண்ணுங்கிற ஒரு ஏன்னா நான் பெரிய கொலை குத்தம் பண்ணலை நான். ஏன்னா கொலை பண்ணவங்களும் சரி, பெரிய பெரிய தப்பு பண்ணவங்களும் சரி, அப்போ அவங்க பயப்படாமல் இருக்கும்போது நான் சூழ்நிலை இந்த வாட்டி பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது அது தப்பாக சில பேருக்கு தோணுச்சு அப்படின்னா இனிமேல் கரெக்டாக பண்ணணும். திட்டு வாங்கினவங்கள்ட்ட கெட்ட பேர் எடுத்தவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் இல்லை.
ஸோ அதுதான் எனக்கு தோணுச்சே தவிர இனிமேல் பண்ண முயற்சியை வந்து பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு எப்போதுமே தோணாது. நீங்கள் உங்களுடைய கோவத்தை கலை வழியாக பதிவு பண்ணீங்க, அதான் டிக்டாக்கு. ஆனால் உங்களுக்கு முதல் முதல்ல அந்த பொள்ளாச்சி வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது ஒரு பொண்ணாக உடஞ்சு நான் அந்த நிமிஷம் அழுது எதுக்கு 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 இப்படி பண்ணணும், ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து சதை வளர்ந்துருச்சுன்னா போதுமா, அது அதனால எந்த சுகம் பார்க்குறாங்க அப்படியே பார்க்குறேன்னா அதுக்குன்னு தனித்தனி தொழிலே இருக்குது. அதுக்கு நீ காதலுங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அதை வச்சு நீ வர வைக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ இப்படி போய் ஒரு இப்படி போய் ஒரு அந்த அந்த சூழ்நிலை அந்த பொண்ணை வந்து இருந்த நிலத்தில் வந்து நாம் பார்த்தோம் அப்படின்னா யூகிக்கவே முடியாது. அப்படிங்கும்போது மரண பயம் வந்தது எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு மரண பயம் தான் வந்தது எனக்கு. ஸோ ஐரா ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லா இருந்தது முன்னாடியே சொன்ன மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். அந்த ப்ராஜெக்ட்ன்றது சர்ஜுன் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அதில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இருக்குங்கும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் அந்த நரேஷன் கேட்கும்போது சர்ஜுன் என்ன சொன்னார், எப்படி கம்மிட் ஆனீங்க, உங்களுக்கு முன்னாடி உங்களை பற்றி சர்ஜுனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா? நான் முதல் நடி வந்து முகிலன் முருகேசன் அண்ணா அவரோட ஷார்ட் ஃபிலிமில் நான் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் அவர் தான் முகிலன் முருகேசனை வந்து சர்ஜுன் சாரோட அசிஸ்டண்ட். அவர் அவர் வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜுன் சார் கேட்டு இந்த பொண்ணை வர சொல்லுங்கள் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன மைண்ட் செட்டில் போனேன்னா, ஓகே ஒரு படம் வருது ஆடிஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் போனேன். போயிட்டு அப்போ தான் எப்போதுமே நான் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் நிறையா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுவேன், அழுகிற மாதிரியே நிறையா பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரொமான்ஸான ஒரு டைலாக் ஒன்று வந்தது ஆடிஷன் அப்பயே. ஸோ அப்படி ரொமான்டிக்கான ஒரு டைலாக் வரும்போது ரொம்ப ரொமான்ஸாக இல்லாமல் லைட்டாக ஒரு நார்மலாக இருக்குது, யதார்த்தமான ஒரு வரிகள். ஸோ அப்படி பர்ஃபார்ம் பண்ணோன்னே வந்து பொறுமையாக பார்த்துட்டு இதுக்கே கேபி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் உள்ளாரே வந்தேன் நான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான், ஏன்னா என்னோடய கனவு இதை இது உண்மையிலே என்னோடய கனவு. எப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் போராட்டம்னே சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அஞ்சு வருஷமாக வந்து எப்போ பிக் ஸ்க்ரீனில் நமக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும்போது அம்மாவை வந்து தைரியமாக கூட்டிகிட்டு போகலாம்ல, அம்மா வாமா நீ தைரியமாக பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கேம்மா அப்படின்னா. ஆமாம், ஒரு கருத்துள்ள இது வந்து ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் பேஸ்டான ஒரு படம், பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஒரு உள்ளார ஒரு விஷயத்தை கொண்டு வரும் அப்படி ஒரு கண்டென்ட்டான ஒரு படம். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் பற்றி சொல்லுங்கள், நயன் மாவுக்கு இப்போயா பார்த்தீங்களா, பார்த்து என்ன கான்வர்சேஷன் இருந்தது, ஃபஸ்ட்டு என்ன பேசுனீங்க? உண்மையாக சொல்லணும்னா நான் இன்னும் நயன்தாரா மேம் பார்க்கல. ரியலியா? ஆமாம் ரியலி, நான் இன்னும் பார்க்கவே இல்லை. உங்கள் போர்ஷன்ஸ் எதுவும் பார்த்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க, எதுவும் கேள்விப்பட்டீங்களா சர்ஜுன் சொன்னாரா, இல்லை நீங்கள் மேம் போர்ஷன்ஸ் எதுவும் பார்த்து பயங்கரமாக இருக்குது ஃபீல் பண்ணீங்களா? இல்லை இன்னும் நான் மேம் போர்ஷன் எதுவும் பார்க்கல. பட் என்ன நம்மளோட எங்கள் போர்ஷன் வந்து அவங்க பார்வைக்கு எல்லாம் போயிருக்கணும். இது வரைக்கும் போன வரைக்கும் எங்கள் சீன்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போகுதுன்னு. ஆமாம், ஸோ அதனால் நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. டார்க் மேக்கப்ஸ்லாம் பற்றி எப்படி இருந்தது, அந்த அந்த ஃபீல் எப்படி இருந்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? எனக்கு என்னென்னா எனக்கு டார்க் மேக்கப் தேவையே இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி நான் டார்க் ப்ரௌட் டு ரொம்ப சந்தோஷமாகவே சொல்கிறேன் டார்க். ஸோ எனக்கு எப்படின்னா சில கேரக்டருக்கு வந்து நிறையா மேக்கப் போட்டு போய் நம்ம நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது நம்ம நமக்கே தோணும், என்னடா இது நாம இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். பட் ஐராவில் நான் நடிக்கும்போது நான் நானாக போய் நடித்தேன், நான் நான் தான் எனக்கு ஓகே. நான் நான் நார்மலாக பக்டு எடுத்து போய் நின்னா எனக்கு எப்படி இருக்கும் ஃப்ரேமில்? ஸோ மேக்கப்பும் எனக்கு மேக்கப்பே கிடையாது படத்தில். ஸோ த்ரூ அவுட் ஃபைவ் இயர்ஸில் நிறையா பேரை பார்த்துருப்பீங்களா? ஸோ தமிழ் சினிமா பற்றி பேசுங்க, யாரை ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், என்ன படங்கள் அதிகமாக பார்ப்பீங்க? ஸோ எனக்கு பிடிச்ச ஹீரோ வந்து வடிவேல் சார், பிடிச்ச ஹீரோயின் வந்து மனோரமா ஆச்சி, இவங்க மாதிரி தான் வரணும்னு ஆசைப்பட்றேன். பர்சனலி இப்போ ட்ராவலிங்கில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்கள், யார் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறது, மாடுலேஷன்ஸ் எடுக்கிறது அப்படின்றது? நான் இன்ஸ்பிரேஷனாக எடுக்கிறது வந்து உண்மையிலே எனக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் இன்ஸ்பிரேஷனாக நான் நினச்சிட்ருக்கேன். அதை தாண்டி எனக்கு இப்போ கண்ணு தான் ரொம்ப நடிக்கணும்னு நான் நினப்பேன். ஒரு ஆக்டருக்கு நடிக்க வேண்டியது வந்து அந்த கண்கள் தான் பேசணும்னு நினப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இவர் விஜய் சேதுபதி சாரோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். கபாலியில் அட் லாஸ்ட் கிளைமேக்ஸில் அந்த மொமெண்ட் பற்றி சொல்லுங்கள், அந்த தலைவர் மொமெண்ட் தான் அப்படி இருக்கணும், வெறித்தனமாக இருக்கணும், அப்படி சொல்லுங்கள். நான் எப்படா ஷூட் வரும் ஷூட் வரும்னு பயங்கரமாக தானே அந்த ஷூட் டேட்டும் வந்துருச்சு. ரஞ்சித் சார் வந்து கூப்பிட்டாரு, டைலாக் ஞாபகம் இருக்காமா? ஆ நான் ஞாபகம் இருக்கு. ஓகே இங்கே சொல்லு அப்படின்னாரு, சொல்லி முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். நானும் இன்னொரு அண்ணாவும் தான் சாரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணோம், நானும் அவரும் பேசிக்கிறோம். அண்ணா ஒரு டேக் கூட வாங்கக்கூடாதுன்னா, சூப்பராக பண்ணணும்னா, பயங்கரமாக பண்ணணும்னா, தலைவரோட பண்ணுறோன்னா ஒரு டேக் கூட வாங்கக்கூடாது, பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு போய் உக்காடுறோம். நான் கரெக்டாக நான் இப்படி உக்காந்துருக்கேன், நான் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக இருக்கும். ஒரு கொஞ்சம் சில பேர் வரும்போது அந்த செட்டு ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும்ல,
எல்லாம் பரபரபரபரபரன்றது கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி எனக்கு எதுவுமே ஒரு மாதிரி அந்த செட்டே ஒரு மாதிரி பயங்கர பாசிட்டிவா ஒரு மாதிரி நான் பயங்கரமா இருந்தது. பார்த்தா வராரு அவரு, சொன்னா நம்ப மாட்டீங்க அப்படி ஒரு வாக்கு அவர் நடக்கும்போது அவர் அவர் ஸ்டைல்லையும் சரி ஒரு ஸ்பீடு 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 அவர் அவ்வளோ ஸ்பீடா வந்து டக்குன்னு வந்துட்டு உக்காந்துட்டாரு. எனக்கு இங்க பக்கத்துல இவ்வளவு இவ்வளவு தூரம் எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, இதுக்கு கீழே கடக்கட கடக்கட கடக்கடான்னு நடுங்குது எனக்கு. இப்படியே உட்காந்துருக்கேன் இப்படி நான் என் மனசுக்குள்ள கேபி நடிகை தான் நீனும் பயப்படாத அப்படியே இது பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் தான் இருந்திருக்கும். நான் நினைச்சிட்டேன் நானே எப்படினா ஐயோ ஆப்போசிட்ல உட்காந்துருக்கோம் இந்த பையன் எங்க எப்படி நடிகிட்டு உட்காந்துருக்காருன்னே தெரிலன்னு. சீன் ஸ்டார்ட் ஆகுது, அவர் அண்ணா பேசும்போது டக்குன்னு ஏதோ டக்குன்னு கட் பண்ணாங்க. கட் பண்ணோட ஆப்போசிட்ல சாரி நான் சாரின்னு அவரு பதிலிட்டாரு, டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி டக்குன்னு பதிலிட்டாரு. தலைவர் ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு எனக்கு ஐயோ அப்படியே ஒரு செகண்ட்லாம் நம்ம ஐயோ ஓரமாக அப்படியே நின்று பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் வலிஞ்சிட்டேன். ஓப்பனாக சொன்னால் அப்படியே வலிஞ்சு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் என் அப்பா அம்மாவுக்கு என் முன்னாடி தலைமுறைக்கு யாருக்குமே கொடுத்து வைக்காத ஒரு விஷயம் எனக்கு கொடுத்து வச்சிருக்கே தலைவர் இவ்வளோ தூரம் பக்கத்தில் பார்க்கும் போதுன்னு சொல்லிட்டு தெளிவாக அப்படியே பேசி முடிச்சோன்னே சிரித்து முடிச்சோன்னே ரஞ்சித் அண்ணா சொன்னார் ஆ சூப்பர் கேபி அப்படின்னு சொல்லி நல்லா பண்ணினார். தலைவர் ஒரு சிரிப்பு சிரித்தார், இது போதும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆயிட்டேன். இது போ இதுக்கப்புறம் நமக்கு நல்லா பண்ண அது கூட வேணாம் சிரிச்சார் அது போதும் சிம்பிள். அந்த 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 சிரிப்பு இன்னும் கண்ணுக்குள்ளே நிற்கிது. என் கரியர் வந்து ஃபஸ்ட் ஃப்ரேம் என் படத்தை இது வரைக்கும் மூவியில் பண்ணதில் இல்லை, அப்போ ஃபர்ஸ்ட் நடிச்சது வந்து தலைவரோட தான் என் ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணேன். ஆமாம் அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் நினச்சிக்கிறேன். எனக்கு லைஃப்பில் நான் எவ்வளோ தூரம் என்னோடய சினிமா கரியர் ட்ராவல் பண்ணுதோ எனக்கு தெரியல. அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் எடுத்துப்பேன் தலைவரோட ஷேர் பண்ண மூமெண்ட்டை. ஸோ நீங்கள் உள்ள வரும்போது எப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு டார்க் ஸ்கின் வேறு, அதுக்கு நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஏ நீலாம் டிவியில் வந்துட்டா அப்படின்ற மாதிரி தான் ஏளனமாக பேசினவங்க இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணி பாசிட்டிவிட்டி ட்ராவல் பற்றி சொல்லுங்கள். சினிமாக்குன்னு ட்ராவல் ஆகும்போது ஃபஸ்ட்டு எனக்கு தடை எனக்கு அது தடையாக இல்லை, உண்மையாக என் மனசுக்கு அது தடையாக இல்லை. பார்க்குறவங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறமா நல்லா பண்ணுறேன் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தடையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து என் நிறம், நிறம் தடையாக தெரிஞ்சது. பட் சில பேருக்கு தான் அந்த நிறம் தடையாக இருந்தது. எனக்கு அப்போதைக்கு ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு இந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு அப்படியே வரும்போது கருப்பாக இருக்கன்னு இக்னோர் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு இன்னும் கொஞ்சம் கலராக இருந்திருக்கலாமா இன்னொன்று அங்கே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வந்துடுவேன். சரி சார் ஒரு அப்படியே ஒரு பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். வந்தோன்னு ஓடி போய் நான் என் மிரரை தான் பார்ப்பேன். ரெண்டு கண் நல்லா இருக்குது, மூக்கு நல்லா இருக்குது, வாய் நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்கேன். இதுக்கு மேலே என்னால் முயற்சி பண்ணி நடிக்க முடியும். இதை தாண்டி சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு போர்ன் அவுட் ஆகி வரும், நமக்கு வருத்தம் இருக்கும். ஃபஸ்ட் டைம் அழுதேன், அழுது ஒரு பொண்ணுங்க அழுகை அழுது முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு லெவல் கான்ஃபிடென்ட் எப்போதுமே பொண்ணுங்களுக்கு வரும். அந்த கான்ஃபிடன்ட் தான் எனக்குமே வந்தது. அதே மாதிரி ஃபேமிலின்னு சொல்லும் போது தான் கண்டிப்பாக சப்போர்ட் வேணும். ஏன்னா ஒரு பெண் வந்து தமிழ் சினிமாவில் சினிமாவில் ட்ராவல் பண்ணுறா, தமிழ் சினிமான்னு இல்லை இந்தியன் சினிமாவில் அதை எடுத்துக்கலாமே. ஸோ இந்த மாதிரி பண்ணுறா, ட்ராமாஸ் பண்ணுறா, தியேட்டர் ஆர்டிஸ்டாக பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ஐயோ வெளியே போவா நாலு பேரை சந்திக்கணும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணி எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அவங்க? எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து ஹெட் மாஸ்டராக இருக்காங்க, டீச்சர் சம்பந்தப்பட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் இல்லங்க. இல்ல அதுதான் இல்ல, பெரம்ப எடுத்துட்டு அடிச்சிட்டே இருப்பாங்களே வெளிய போனா காலெல்லாம் உடைச்சிருவாங்க. இல்லையா நல்லா அப்பாமா நினைக்கிறேன். எங்க அப்பா ரேங்க் ஷீட்ல சைன் போடுற இடத்த மட்டும் தான் சைன் போடுவார். எங்க அப்பா லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா அஞ்சு சப்ஜெக்ட் நாலு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிருப்பேன். ஒண்ணுமே சொல்லாம அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உனக்கு என்ன வருதோ அது பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சினிமாக்கு தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இது பண்ணுவேன். எப்போ சொன்னீங்க அதை நீங்க ஃபர்ஸ்ட்? இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்னைக்கு ஓடி வந்துட்டேனா. அவியா திருச்சில இருந்து ஓடியே வந்துட்டீங்க? ஓடிலாம் வரல, நான் பஸ் ஏறி. சரி அந்த ஆமா ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் சென்னையை நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து பயத்தோட தான் பார்த்தேனே நான். ஏன்னா அப்பா அம்மாட்ட சொல்லாம வந்துட்டேன், அவங்கள்ட்ட பர்மிஷனே கேட்காம நான் ஓடி வந்தேன். என்ன வயசுங்க அப்ப வந்தப்ப உங்களுக்கு? எனக்கு ஒரு தெரியல ஒரு 17 or 18 அவ்வளவுதான் இருக்கும். 12th படிச்சிட்டு இருக்கீங்க? 12th முடிச்சோனே அப்படிதான் ஓடி வந்தேன். போன 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க. பஸ்ஸு இறங்குறேன், அங்கே ஒரு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறேன், அவங்களுக்கு உடனே கால் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க என்னைய. நான் ஓடி வந்ததுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்புறமேல கண்டுபிடிச்சிட்டு திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் உட்காந்து, சரி ஓகே என்ன பிரச்சனை, ஏன் ஓடி போனேன், ஏன் செயினெல்லாம் அடகு வச்சுட்டு ஏன் ஓடி போனேன், ஓடி போகிறதுக்கு காசு இல்லைன்ட்ட பார்த்ததுக்கு என் பொம்மையை வர தூக்கின்னு வேற போயிட்டேன். நான் போயிட்டேன், லெட்டர் வேற எழுதி வச்சு. எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போனீங்க? அப்படி
எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போனேன், ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு போனேன், மீதி காசு என் கைக்கு வரவே இல்லை. ஃப்ரெண்டு இதுதான் அடைய வச்சதுக்கு இவ்வளோதான் கிடச்சிதுன்னு சொல்லி 1000 ரூபா தான் கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு ஏறி போயிட்டேன் நான், கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் அப்புறம் ஏறி போயிட்டேன். இத்தனைக்கும் பஸ்ஸில் நான் போயிட்டே இருக்கும்போது ஒரு வசனம் வேற, நீங்கள் இல்லாத குடும்பம் உருக்குலைந்து விடும் அப்படின்னு. ஒரு செகண்ட் பார்த்தோன்னே எனக்கு கொலையை நடுங்கிருச்சு. ஐயோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு, தப்பு பண்ணிட்டோமோன்னு இருந்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டேன். கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து இதுதான் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது, ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில குறுக ஆரம்பிச்சிடறேன் நான். ஏன்னா ஊர் தெரியும், ஊர் எப்படி பேசும் தெரியும், ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க அப்படிங்கும் போது ஒரு மாதிரி கூணி குறுகுனு. எங்க அப்பா அம்மா எந்த அப்பா அம்மாவும் இப்படி பண்ணுவாங்க தெரியல, எனக்கு எங்க அப்பா அம்மா பண்ணாங்க, நீ ஒன்று யாரையுமே கூட்டிட்டு ஓடி போலையே, நீ உனக்கு இது அச்சீவ் பண்ணணும் தானே ஓடி போனேன், அதனால நீ யாருக்குமே கூணி குறுகுனு அவசியமே கிடையவே கிடையாது, நெஞ்சு நிமித்தி நட அப்படின்னு என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து சொன்னாங்க. எனக்கு அதுதான் இன்ன வரைக்குமே சப்போர்ட். 5 வருஷமாக வந்து இப்போ நான் சினிமாவில் இந்த சென்னைக்கு வந்து நான் எந்த வேலைக்குன்னு வரல, படிக்கிறதுக்கும் வரல, தனியாக நான் ஹாஸ்டல் எடுத்து நான் வெறும் நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இன்ன வரைக்கும் பெருசாக சம்பாதிக்கவும் பெருசாக இல்லை, ஆனால் ஸ்டில் என் அம்மா தான் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணது. அம்மா அவங்க தான் இந்த 5 வருஷமாக வந்து எனக்கு மணி இது கட்டணுனாலும் சரி எதுனாலும் சரி இன்ச் பை இன்ச்சாக எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரே. இது மட்டும் தயவு செஞ்சு கட் பண்ணாமல் போட்டுருங்க, இது மட்டும் இல்லை மதர் சென்டிமெண்ட் கண்டிப்பாக கட் பண்ண மாட்டேன். எல்லாருக்குமே அந்த மதர் சென்டிமெண்ட் இருக்கிறனால சூப்பர். நான் என்னைக்காவது ஒரு நாள் என் கை ஷார்ட் ஃபிலிம்க்கு 24 இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன் நான் மொத்தமாக. ஆமாம், ஸோ அந்த ஒவ்வொரோட அவார்டை நான் என் கையில் பிடிக்கும்போது நான் நினைக்கிறது வந்து இது எங்கள் அம்மா என்னை நம்பி அனுப்பின எங்கள் அம்மாவுக்காக மட்டும்தான் நினைப்பேன். அதனால தெரியல அம்மா மேபி இது வீடியோ பார்க்கும்போது அம்மாவுக்காக மட்டும்தான். ஸோ உங்களுக்கு பை லக்குன்னு நினைக்கிறேன், டீசர்லேயும் வந்துட்டீங்க ட்ரெய்லர்லேயும் வந்துட்டீங்க. ஸோ டீசரில் 2 ஃப்ரேமில் நான் பாஸ் பண்ணி பார்த்தேன், 2 இதுலையுமே டமால் டமால் அடி தான் வாங்குறீங்க. போலீஸ் போலீஸ் தெரிஞ்சுதா அவங்களுக்கு பட்டாரணம் வாங்க? அதை பற்றி சொல்லுங்க, அதையாவது பற்றி ரிவீல் பண்ணுங்க என்ன நடந்துச்சுங்க. ஓகே அது வேணா நான் சொல்கிறேங்க. நான் டீசரில் எனக்கு பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு பயங்கர சர்ப்ரைஸ், அடி வாங்கினது தானே கேட்டீங்க, அடி உண்மையில தான் வாங்கினேன் நான் பட்டையே. ஆமாம் ஒரு விஷயம் சத்துரு அவருக்கு சர்ஜுன் சாருக்கு வந்து அவர் நினச்சது சூப்பராக வரணும்னு நினைக்கும் போது அதை ரியலாக பண்ணால் மட்டும்தான் வரணும். பார்த்தீங்களா செஞ்சி மேம் தான் அங்கிருந்தாங்க அப்படின்ட்டாங்க, அவ்வளோதான் பட்டேர்னு உழுந்தது எனக்குலாம் போட்டு டம்மு டும்மு டும்முன்னு பயங்கர அடி. ஆனா எனக்கு ஹாப்பியா இருந்தது, அப்பதான் ரியலா ஒரு விஷயம். அடிச்சாங்கன்றீங்க சந்தோஷமா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்பதான் இப்ப நீங்க இப்ப இருக்கீங்கன்னா இப்படின்னா அது ஆர்டிபிஷியலா தெரிஞ்சிடும் என்னதான் கன்னத்துல படல அப்படிங்கும் போது. இப்ப என் மூஞ்சி பாத்தீங்கன்னா அதுல அப்படியே மாறி போயிருப்பேன், அந்த சுளிப்பு பயங்கரமா வரணும்னா கன்னத்துல ஓங்கி செவக்காத கண்ணமும் செவந்தா மட்டும்தான் உண்டு. ஸோ அவங்க வேணு பட்டாருன்னு அடித்தாங்க எனக்கு, அது நல்லா அடிச்சுட்டு செஞ்சு மேம் அவங்களுக்கு முடியல, அவங்க எப்படின்னா ஐயோ மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா சாரி மா அம்மா அம்மா வேணுக்குன்னே பண்ண, ஐயோ அக்கா பரவாயில்லக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, இல்லை வலிக்குதா வலிக்குதா வலிக்குதா, ஏன்னா அவங்களுக்கு அடிச்சிட்டோன்னு ஒரு பதட்டம். அதில் மேமே வாங்கினாங்க, நயன்தாரா மேமே பட்டு பட்டுன்னு வாங்கி அதுலேயே பார்த்தீங்களா மேம் அடி வாங்கினாங்க ஒரு போலீஸ். ஆமாம் மேமுமே ரொம்ப ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தான் ஃபுல்லாகவே இது பண்ணாங்க. அவங்களுக்கு உண்மையா அடி விழுந்து எல்லாருக்குமே உண்மையான அடிகள் தான். இந்த மாதிரி அடிலாம் விழுந்துட்டு டேரக்டர் பயங்கர சந்தோஷம் டேக் ஓகேன்னு உடனே பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது மனநிலை எப்படிங்க இருக்கும்? ஏ ஐயோ அடி வாங்கிட்டு இருக்கோம் பெர்ஃபெக்டா அப்படின்னு அந்த மாதிரி அந்த மூமெண்ட்லாம் எப்படி இருந்தது? என்ன சொல்லுவீங்க? நான் எப்படின்னா பெர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு எப்படின்னா கட் சொல்லிட்டு சார் அப்படியே போயிடுவாரு, நான் அப்படி பார்ப்பேன் என்ன சொல்கிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமேல ஆசையாக போய் மானிட்டரில் தான் போய் பார்ப்பேன். அது என் நமக்கு எதுவும் தோணாது, ஓகே அவருக்கு பிடிச்சது வந்துருச்சுன்னு ஒரு திருப்தியாக பண்ணணும்னு ஆக்டிங் பண்ணணும்னு பண்ணுறவங்களுக்கு பண்ணால் தான் அடித்தா என்ன வலிகிற மாதிரி அடிக்கிற நடிக்க தானே சொன்னாங்க இன்னும் அடிக்கிறீங்க அப்படின்னு நமக்கு வரும். எனக்கு உண்மையிலே விழுந்தோடனே அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரேமில் வரும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துட்டால் கூட மீம்ஸ்லாம் வருமோன்னு கொஞ்சம் பயம் இருக்கும்ல. எனக்கு நீங்கள் நெகட்டிவாக பேசினதுலையும் சரி நெகட்டிவாக எனக்கு மீம் கிரியேட் பண்ணதும் சரி, பட் நான் ஒட்டுமொத்தமாக நான் எல்லாரையும் மீம் கிரியேட்டும் நான் தப்பும் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது சில பேர் வந்து மன்னிச்சிருங்க கபி நாங்கள் ஃபுல்லாக பார்க்காம இது பண்ணிட்டோன்னு சொல்லி அவங்களுமே போட்டாங்க. ஸோ இந்த சமுதாயத்தில் வந்து 2 பார்வை என் மேலே படும், நல்லதும் படும் கெல்லதும் படும் சி கெட்டதும் படும்,
முட்டையும் விழுவும் தக்காளியும் விழுவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு சாம்பிளை நான் எடுத்துக்கிறேன். மீம் கிரியேட்ஸ்க்கு நான் அதை தேங்க்யூ தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரெண்டு நாள் அழுதேன் உங்களால், அழுதுட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆனேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு வேறு லெவலில் செக்ரெட் ஆகிறதுக்கு நீங்களும் ஒரு பங்கு தான். நீங்கள் மீம் கிரியேட்டர்ஸ் இருந்தாலும் ஒருவேளை ஒரு வகையில் நீங்கள் எனக்கு அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஒரு தோழனாக இருக்கலாம். ஸோ மேபி நீங்கள் சொன்ன விதம் கூட எனக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், பட் நீங்கள் எனக்கு உருவாக்கி வச்ச ஒரு விஷயம், எனக்கு நம்பிக்கை தான் வந்தது. ஸோ தேங்க்யூ மீம் கிரியேட்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அஜ்மல், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நான் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு ஒரு நினச்சிட்டு இருந்தேன். அது எனக்கு நக்கீரன் சார் அவங்களோட பிளாட்ஃபார்ம் மூலமாக வந்து வெளியே வருது அப்படிங்கும்போது ரொம்ப பெருமைப்படுறேன். கேள்விகளும் சரி, அப்படியே என்னை ஒரு 5 வருஷம் பின்னோக்கி பார்த்த மாதிரி இருந்தது உங்கள் கேள்வி எல்லாமே. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இன்டர்வியூ. ஏங்க எப்பயுமே என்று நான் தான் கொடுப்பேன் அவங்களே, ஏய் போதும் இதுக்கு மேலே ஆன்சர்லாம் பண்ண முடியாது, முடிச்சு விடுனு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் என்று கொடுத்தது நீங்கள் முடிந்தாங்க. நான் இதுக்கு மேலே கேள்விகள் என்ன கிடையாது. நன்றி, வணக்கம், முடிச்சுக்கிறோம். ஐயோ தேங்க்யூ, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். பண்ண போகிறோம் இல்லை அப்படியா? அப்படியா இல்லையா? ஏய் என்னை போட்டு வாங்காத டூட் ப்ளீஸ். தண்ணி மட்டும் வரல பார்த்தீங்களா? எப்படி மேக்கப் கலர் கூட கான்சியஸ் தான்.